Welcome to my channel malligaimottukal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடரை வெச்சு தாங்க நம்ம ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 1/2 லிட்டர் நான் பால் எடுத்துக்கறேன். இப்போ இந்த 1/2 லிட்டர் பால் வந்து நான் வந்து தண்ணி வந்து கலக்காம நான் வந்து காய்ச்ச போறேன். இந்த பாலை நல்லா அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடிபிடிச்சிர கூடாது. இப்ப பாருங்க பால் வந்து கொதிக்கிற காயிருச்சு. அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். அது நல்லா கொதிக்கும் போது நீங்க சிம்ல வெச்சிரணும். பால் நல்லாவே கொதிச்சிட்டு இருக்குது. சோ இந்த டைம்ல நாம என்ன பண்றோம்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு பவுல்ல போட்டுறோம். இது கூட கொஞ்சம் பால் mix பண்ணி நான் கலக்க போறேன். நம்ம டைரக்டா வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த பால்ல mix பண்ண கூடாது. கட்டி கட்டி ஆயிடும். நம்ம பால் ஊத்தி இதல நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல தண்ணி மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அதல mix பண்ணனும். போனா நல்லா இத கலந்து விட்டுட்டேன். இது வந்து ராஸ்பெரி फ्लेவர்ல நான் எடுத்துக்கேன். என்னோட பையனுக்கு இந்த फ्लेவர் ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக நான் இந்த फ्लेவர்ல செய்றேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த फ्लेவர்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கொதிக்கிற பால்ல நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் நான் இத ஆட் பண்றேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்க நல்ல கெட்டியா வருது. உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்க நல்ல கெட்டியா வருது பாருங்க. இப்போ இதல நான் 6 டேபிள்ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து சக்கரை கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 டேபிள்ஸ்பூன் போதுங்கறனால நான் 6 டேபிள்ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இது நல்லாவே தயாராயிருச்சு. இத நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம வெச்சிருவோம். ஆறனதுக்கு அப்புறமா நம்ம இதல இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துறலாம். நான் ஒரு மாதுளை எடுத்துக்கேன். அப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பப்பாளி எடுத்துக்கேன். அப்புறம் banana எடுத்துக்கேன். இது கூட நம்ம grapes சேர்த்துறானா சேர்த்துக்கலாம். எனக்கு grapes கிடைக்கல. அதனால நான் வந்து papaya சேர்த்துக்கேன். நீங்க mango எடுத்துக்கலாம். என்ன fruits வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு இஷ்டமான fruits எதுவா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த 4 fruit தான் இப்போ இருந்துச்சு. அதனால நான் இந்த 4 fruit தான் இதல mix பண்ண போறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் dry grapes ஆட் பண்ண போறேன். டேஸ்ட்க்கு நல்லா இருக்கும். பாருங்க பாக்கறக்கே எவ்ளோ யம்மியா இருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பாக்கறக்கே எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலா குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்வாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படினா எல்லா குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி வணக்கம்.